திருச்சிற்றம்பலம். நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்து அருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றி என சிவமான மாணிக்கவாசகப் பெருமானே, திருவாசகம் தந்த ஞான குருநாதனை வணங்கி திருவாசகத்திலிருந்து ஒவ்வொரு வாசகமாக சிந்தித்து அனுபவித்து கரம் கோர்த்து இனிய பயணத்தை பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த இனிய பயணத்தில் சிவபுராணம் என்கின்ற சிவனது அனாதி முறைமையான பழமையை நாம் அணுவணுவாக அனுபவித்து வருகிறோம். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று இறைவனின் ஆராத பேரின்பத்தையும் அளவில்லாத தன்மையையும் மணிவாசகப் பெருமான் உணர்த்திய வண்ணம் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்கின்ற அற்புதமான வாசகம்தான் இன்றைய திருவாசகத்தின் ஒரு வாசகமாக மலர இருக்கிறது. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் முன்பே புறத்தார்க்கு சேயோன் என்று ஒரு அழகான பதத்தை மணிவாசகர் நமக்கு உணர்த்தியிருப்பார். யார் நாடாதவர்கள், சிவனை தேடாதவர்கள் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட இறைவன் உண்டு. ஆனால் சேயோனாக இருக்கிறான், நாடுபவர்களுக்கு அண்மித்து இருக்கின்றான், நாடாதவர்களுக்கு அவன்தான் தூரத்திலிருந்து அவர்களை இயக்குகிறான். அதே பொருள்பட இன்னமும் சற்று ஆழமாக ஓராதார் உள்ளத்துள்தான் ஈசன் இருக்கின்றான் எல்லோருக்குள்ளும், ஆனால் அங்கே ஒளிந்து இருக்கின்றான், வெளிப்படாமல் மறைந்து நிற்கின்றான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த வாசகம். ஈசனுடைய அருள் பிரவாகத்தை யாரால் உணர முடியும்? தேடி தேடுவனாத தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்கின்ற அப்பர் பெருமானுடைய வாக்கை போல எங்கும் பரவியிருக்கின்ற ஈசத்தன்மையை நம்முள் நாம் உணர்வது என்பதுதான் ஞானத்தின் மலர்ச்சி, ஞானத்தின் முதிர்ச்சி. அது ஈசன் வெளிப்படும் பொழுது மட்டும்தான் உணர முடியும். அவ்வாறு ஈசன் வெளிப்படுவதற்கு அந்த ஆன்மா நிச்சயம் அந்த விருப்பத்தையோ அந்த தேடலையோ கொண்டுள்ளதாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஈசன் இல்லாமல் போய்விடுவாரா? நிச்சயமாக இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களையும் கடவுள் இல்லை என்று சொல்ல வைப்பது அந்த கடவுள்தான். அவர்கள் உணராத வரையும் அந்த சிவம் உள்ளே மறைந்திருக்கின்ற ஆற்றலாக இருக்கிறது. அவர்கள் உணரத் தொடங்கும் பொழுது அல்லது உணர வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அதுவே சக்தி பிரவாகமாக வெளிப்பட்டு அவர்களை வழி நடத்துகிறது. இந்த ஒரு அழகான தத்துவத்தை தான் ஓராதார் உள்ளத்துள் ஓறுதல் என்பது உணருதல் என்கின்ற பொருள்பட யார் ஒருவர் இறைவனை ஈசனை உணர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் ஊரினின்று என்னுள் எழுபரம் ஜோதியாக வெளிப்படுகிறான். யார் ஒருவருக்கு அந்த நாட்டம் இல்லையோ அவர்களுக்குள்ளும் ஈசன் ஒளிந்து அருள் செய்கின்றான். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட உணவளித்து காக்கின்ற ஈசன் எல்லா ஜீவனுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றான். அது அவனை உணராமல் அல்லது அவன் இல்லை என்றே சொல்லுபவர்களுக்கும் பொருந்தும் என்பதுதான். ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் என தான் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நாத்திகம் எந்த அளவிற்கு பரவி இருந்தது என்பதை பதிவு செய்திருக்கிறார் மணிவாசகப் பெருமான். இங்கே அதையும் மிக அழகாக அவர்களுக்குள்ளும் ஈசன் இருக்கிறான், ஆனால் ஒளிந்திருக்கிறான். இப்படி வேதம் மறைபொருளாக இருக்கிறதோ அதுபோல மறையுமாய் மறையின் பொருளுமாய் அவர்களுக்குள் இருக்கின்றான், உணர்பவர்களுக்கு வெளிப்படுகிறான் என்கின்ற ஒரு புதுமையான சிந்தனையை இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. ஈசனை
பரம்பொருளாக நாம் உணர்ந்த நாட்களுக்கு முன்னால் அல்லது உணர்வதற்கு வாய்ப்பு அமையாத சூழலில் வாழ்ந்த காலகட்டத்தை நினைத்து பார்த்தால் தெரியும், ஈசன் எங்கோ இல்லை, அப்பொழுதும் அவர் நம்மோடே ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்மோடுதான் பயணித்து கொண்டிருந்தார். ஆனால் அதை உணர நமக்குத்தான் பக்குவம் இல்லை. பக்குவம் ஏற்படும் பொழுது ஈசன் ஏதோ ஒரு வகையிலே தன்னை வெளிப்படுத்தி ஒரு அடியாரின் வாயிலாக அல்லது ஒரு அன்பர்களின் வாயிலாக நம்மையும் ஆட்படுத்தி பிரதோஷ வழிபாடு, உழவாரப்பணி, திருவாசக முற்றோதல், இப்படி ஏதோ ஒரு சொல்லை நம் செவியிலே காட்டி ஊட்டி நம்மையும் தன் அடியவனாக ஆக்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகுதான் நாம் உணர்கிறோம், ஈசனை தவிர இந்த உலகில் எதுவுமே நிலையானது இல்லை, அவன் ஒருவன்தான் பரம்பொருள் என்று. ஆக நமக்குள்ளும் ஓராத நிலையிலே ஒளிந்திருந்த சிவம் நாம் உணர துவங்கும் பொழுது வெளிப்பட்டு பிரகாசமாக நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. இது ஒவ்வொரு அடியவருடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே நடக்கின்ற அருள் அனுபவம். அந்த அனுபவத்தின் சாரமந்தான் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. இனியும் ஓறுதல் உணர்தல் என்கின்ற நிலையில் அதீதமாக பயணிக்க குருநாதருடைய திருவடி தாமரைகளை பணிந்து நிற்போமாக. திருச்சிற்றம்பலம்.